ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இத கரைச்சுருவோம். கொள்ளு வேக வச்ச தண்ணியை நம்ம இந்த புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த பயர் பருப்பு வந்து நம்ம கடையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ரெண்டு வரமிளகாய், ஒரு 7-8 பூண்டுப்பல், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. வறுக்கல வேக வைக்கல வெறும் பச்சை கொள்ளு சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 தக்காளி. இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நல்ல ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த புளியும் கொள்ளு தண்ணி வச்சுருக்கோம்லையா, அது கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். தாளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை, பெருங்காயத்தூள். கொள்ளு ரசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விடணும். அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்ட போல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவே நீங்கள் உப்பு காரெல்லாம் இருக்கா, புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சரி பார்த்துக்கலாம். இந்த ரசத்தை அப்படியே கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லையே அதையே தாளிப்பில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிக்க, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசம் எப்பயுமே இந்த கொள்ளு ரசத்தில் அந்த பச்சை கொள்ளெல்லாம் அரைச்சி போட்டுருக்கோம், அதனால் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்து தான் நல்லது தான். இல்லைன்னா உடனே கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா 3 நாளைக்கு கூட இந்த ரசம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு ரசம். நம்ம பருப்பெல்லாம் போட்டதுனால தான் இது மேலே வந்து நல்லா நுர கட்டிட்டு வருது. அவ்வளோதான். சூப்பரான ஒரு கொள்ளு ரசம் ரெடி. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. அடிக்கடி நீங்கள் கொள்ளு ரசம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு உடம்பு வந்து ஸ்லிம் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொள்ளு பருப்பு சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப குண்டாக இருந்தோ இருக்கோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்னா அடிக்கடி இது போல் கொள்ளுல ரசமோ இல்லை கடையிலோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது.